உங்களுக்குன்னு ஒரு ஸ்டடி டேபிள் இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? இனிமே அந்த கவலை இல்லை. இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டடி ஸ்பேஸ் வந்து ஃப்ளோர்ல தரையில வந்து எப்படி மேக் பண்றது அப்படிங்கற ஒரு குட்டி ஐடியா தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு இடத்தை சூஸ் பண்ணிக்கணும். ஒரு மூணு விஷயம் நீங்க கரெக்டா செக் பண்ணிக்கணும். ஒன்னு நல்லா வெளிச்சமா இருக்கணும், ரெண்டாவது நல்லா காற்றோட்டமா இருக்கணும், மூணாவது டிஸ்டர்பன்ஸ் அவ்வளவா இருக்க கூடாது. அந்த மாதிரியான ஒரு லொகேஷனை வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுத்துக்கோங்க. அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அதை கிளீன் பண்ணிக்க போறோம். நான் வந்து இந்த ஸ்பேஸ் தான் வந்து சூஸ் பண்ணிருக்கேன். இதை வந்து பாத்தீங்கன்னா நான் கிளீன் பண்ணிக்கிறேன். போட்டு எடுத்துட்டு வந்துக்கலாம். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். எடுத்துக்கோங்க, இல்ல ஒரு கிளாஸ்ல கூட நீங்க தண்ணி எடுத்துக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். நீங்க ஸ்நாக்கிங்க்கு ஏதாவது எடுத்துக்கலாம். சோ தட் நீங்க படிச்சுட்டு இருக்கும் போது லாங் அவர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பசிக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு பிஸ்கெட் பேக்கெட் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு பேஸ்கெட்ல புக்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கேன். நான் புக்ஸ் படிக்கணும் அப்படிங்கறதுனால நீங்க வந்து உங்களோட டெக்ஸ்ட் புக்ஸ், கைட், இல்லைன்னா உங்களோட அகடமிக் ரிலேட்டட் எதுவும் வச்சுக்கலாம், இல்ல நோட் புக்ஸ் கூட நீங்க வச்சுக்கலாம். நான் வந்துட்டு புக்ஸ், பிளானர், நோட் புக் அதெல்லாம் வச்சிருக்கேன். இப்ப நம்ம வந்து நம்மளோட லேப்டாப் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் தேவை, நம்ம டெஸ்க் மாதிரி யூஸ் பண்றதுக்கு ஒரு பொருள் தேவை. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட இந்த ஒரு அட்டைப்பொட்டி வந்து இருக்கு. இது வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்க் மாதிரி யூஸ் பண்ணிக்க போறேன். சோ அப்படியே இருந்தா நல்லா இருக்காது. கொஞ்சம் பிரசன்டபிள் ஆக்கிறதுக்கு இதுக்கு மேல நான் வந்து ஜஸ்ட் ஒரு கிளாத் மட்டும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதுக்கு மேல லேப்டாப் வச்சாச்சு. தட்ஸ் இட். ஸோ ஆன்லைன் கிளாஸ் நம்ம அட்டன் பண்ணுறோம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கும் போது கரெக்டாக இருக்கும் இந்த செட்டப். நம்மளோட ஐ லெவலுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. பிகாஸ் நம்ம ரொம்ப குனிஞ்சாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து வலிக்கும். அண்ட் ரொம்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்கி பார்க்குற மாதிரியும் இருக்கக்கூடாது ஸ்க்ரீனை. ஸோ தட் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெக் பெயினாக இருக்கும். நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அதுதான் முக்கியம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாவது கார்ட்போர்ட் பாக்ஸ் இருந்ததுன்னா அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரே ஒரு அது மேலே ஒரு கிளாத் போட்டுட்டு நீங்கள் அப்படியே அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல உங்க மொபைல் அதில் வச்சுட்டு நீங்க ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணலாம். இல்லைன்னா நீங்க நார்மலா உங்க ஹோம்ஒர்க் பண்ணும்போது, புக் படிக்கும்போது நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் ஒரே ஒரு ஸ்பீக்கர் மட்டும் வச்சுக்கிட்டேன். படிக்கும் போது ஸ்டடி மியூசிக் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு இருக்கு. குஷன்ஸ் வந்துட்டு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். நம்மளோட சூப்பரான ஃப்ளோர் ஸ்டடி ஸ்பேஸ் செட்டப் ரெடி ஆயிடுச்சு. முக்கியமான எசென்ஷியல்ஸோட சூப்பரா நம்மளோட ஸ்பேஸ் ரெடி. நல்ல வெளிச்சத்தோட, நல்ல காற்றோட்டமா, டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கு. அழகா கீழே உட்காந்துட்டு நீங்க ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்றதோ, நோட்ஸ் எடுக்கிறதோ, படிக்கிறதோ, எழுதுறதோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம பண்ணிட்டே இருப்போம். கண்டிப்பா நமக்கு தேவையானது சீக்கிரமே நம்ம கிட்ட வந்து சேர்ந்துரும். நீங்க எல்லாருமே ஸ்டடி டேபிள் வாங்கணும்ட்டு நான் பெஸ்ட் விஷஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு பிக் லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்கிறேன். அது வரைக்கும் பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. டாடா.